Sorry guys, copyright problem. So welcome back to channel. So இப்ப நீங்க பாத்திர பிஜம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் பிஜம். ஸோ இந்த பிஜம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் ப்ரிஷர்ட் இன்புட் பண்ண பின்னாடி அப்படியே பேக் வந்துட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து அனாலிசிஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் செகண்ட் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு நாம் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மேலே த்ரீ பட்டனை கொடுத்துட்டு ஃபுல் கம்ப்ரஷன் ஏரியா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கிரேஃப் ஃப்ரம் பேஞ்சுன்னு கொடுத்து இந்த பிக்கை இந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே சேமத்தில் மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ இன்புட் பண்ண ப்ரிஷர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த பேக்ரவுண்டு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிட்டில் கொடுக்குறேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஃபாண்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மிட்டில் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா நார்மலாக பிக் ஆட்டுறேன், ஜஸ்ட் ரெட் கலர் லிரிக் பண்ணிட்டு கலர்ஃபில் கொடுத்து இந்த ஸ்டார் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுங்க, ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக ஒரு பிக்காக நீங்கள் வந்து பார்த்தினாக்கா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிக்கு உங்களுக்கு எடிட் பண்ண தெரியலனாக்கா கீழே லிங்க் கொடுக்குறேன், வேணா யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நார்மல் பிக்காக இருக்கிறதே இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோன்னா ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியனாக்கா ஓகே. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் வந்து பார்த்தோன்னா சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடில் ஒன் பை ஒன்னாக ஒரு பிக்காக நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்கா கலர் ரிஸ்க்காக கொடுத்துருக்கேன், எச்எஃப் ரேட்டும் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 60 வச்சுட்டு இப்போ நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் இருந்தால் சொல்லுங்கள், முடிஞ்சளவுக்கு எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணால் ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிட்டு ஆல்ரெடி பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.